வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் கோதுமை மாவில் மைதா மாவுலலாம் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இது வந்து ரேஷன் அரிசியில் செஞ்ச காரசாரமான சுவையான பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் நர நரன், அதாவது இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். வாணலியில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நம்ம மெஷரிங் கப்பில் அரிசி அளந்தோம் இல்லையா, அந்த மெஷரிங் கப்பில் இந்த ஒரு டம்ளர் தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு இருக்குது. நான் அவசரத்தில் டம்ளரில் ஊற்றிட்டேன், அதனால தான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா சூடாகணும், கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக வெது வெதுன்னு ஆன உடனேயே நம்ம மாவை கொட்டி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கலாம். முதல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறிக்கலாம். ஏன்னா முதல்லையே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா கட்டிப்பட்டுரும். அதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த டைமில் நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுறேன். மாவு வந்து நல்லா வேகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக கெட்டியாக வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். நம்ம அரிசியில் செய்கிற இந்த பாஸ்தாவுக்கு எல்லாருக்குமே இந்த மாவு பதம் புரியணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள், கெட்டியாயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ரொம்ப சுலபமான வேலை தான், கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம 3/4 கப் அளவு தண்ணியில் இந்த மாவை கொட்டி இந்த மாதிரி கெட்டியாகிற வரைக்கும் கிளறினாலே போதும். இது பாதி அளவுக்கு தான் இது வெந்திருக்கும். இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூடு ஆறுனதும், கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இதை வந்து 2 உருண்டைகளாக பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் சப்பாத்தி கட்டை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் தட்டுலேயே மேலே நெய் தடவியிருக்கேன், ஏன்னா ஒட்டாமல் வரணும் நம்ம கட் பண்ணி எடுக்கும் பொழுது. அதுக்காக சப்பாத்திக்கு உருட்டுற கட்டையில் கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நான் உள்ளங்கை வச்சே தட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப சன்னமாலாம் இருக்கக்கூடாது, திக்காகவே இருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள், கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் தடவாமலே தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு அந்த யோசனை வந்தது. இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பாஸ்தாவுக்கு ஒரு ஷேப்புக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கையில் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நான் எப்படி இதை ஃபோல்டு பண்ணுறேன்னு பாருங்கள். திக்னஸ் பாருங்கள், எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்றது. அரிசி மாவில் கண்டிப்பாக இந்த அளவுக்கு திக்னஸாக தான் இருக்கணும். ரொம்ப சன்னமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வராது. முதல்ல ஆப்போசிட் கார்னரை ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா மீதி இருக்க ஆப்போசிட் கார்னரை ரெண்டத்தையும் பேக்கில் வர மாதிரி ஒன்றா சேர்த்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஓரத்துலலாம் சின்ன சின்ன பீசஸாக இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே இந்த மாதிரி மடித்து விட்டுட்டிங்கனாலே போதும், அழகாக ஒரு ஷேப்புக்கு வந்துடும். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக கூட உருட்டி எடுத்துக்கலாம். இட்லி போனியில் நான் ஏற்கனவே தண்ணி வச்சுட்டேன். அது நல்லா கொதித்த பிறகு இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வாணலியில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
நீள்வாக்கில் அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயம், அஞ்சாறு சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று தான் இருந்தது, அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் அதையே ரெண்டு பெரிய வெங்காயமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதோட கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக தூளுப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான தூளுப்பு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கக்கிட்ட சோயா சாஸ் டொமேட்டோ கெச்சப் இல்லைனாலும் பரவாயில்ல, அது ரெண்டையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்க மசாலாவை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது கரைச்சி எடுத்தாச்சு, இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் இதோட ஒரு அஞ்சாறு புதினா இலை சேர்க்குறேன், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் புதினா இலை அஞ்சாறு சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சுருங்கி போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கலந்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக அதிலே தண்ணி சேர்த்துக்கிறேன். இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ரேஷன் அரிசி பாஸ்தாவை இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை வேக வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நைட்டே எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையும். மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் ட்ரை ஆகணும், அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், லைட்டாக அங்கங்கே எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக நம்மளுக்கு ரேஷன் அரிசி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.